அது பழச்சுவை என அமுது என அறிதற்கு அரிது என எழுது என அரிது என எழுது என அமரரும் அறியார் இது அவன் திருவுரு இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளோ மதுவடற்பொழில் திரு உத்தர கோஷமங்கை மதுவடற்பொழில் திரு உத்தர கோஷமங்கை உத்தர கோஷமங்கை உள்ள திருப்பெருந்துரை மன்னா உத்தர கோஷை மங்கை உள்ளாய் திருப்பெருந்துரை மன்ன எது எமை பணி கொள்ளுமாறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே 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 அது பழச்சுவை என அமுதென அறிதற்கு அது பழச்சுவை என அமுதென அறிதற்கு அறுதென எளிதென அமரரும் அறியார் அறிதென எளிதென அமரரும் அறியார் இது அவன் கவன் திருவுரு இவனவனேனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருடும் மதுவளர் கொழித்திரு உத்தர கோஷமங்கை மதுவளர் கொழித்திரு உத்தர கோஷமங்கை உள்ள திரு பெருந்தூரை உள்ளாய்த்திரு பெருந்தூரே மன்னா எது எமை பணி கொழுமாற அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமா அது பழச்சுவை அமுது அரிதற்கு அரிது எளிது இப்படியெல்லாம்
எல்லோரும் சொல்லுகிறார்கள். கடவுள் யார் என்கிற கேள்விக்கு அவரவர்கள் விடை சொல்லுகிறார்கள். ஒருத்தர் சொன்னார், கடவுள் யார் தெரியுமா? கடவுள் எப்படி இருப்பார் தெரியுமா? பழச்சாறு போல தித்திப்பார், அது பழச்சுவை. இன்னொருத்தர் சொன்னார், அவர் எப்படி இருப்பார் தெரியுமா? அவர் எந்த அளவுக்கு எனக்கு இன்பம் தருவார் தெரியுமா? அமுதமாக இருப்பார், அது பழச்சுவை, அமுது. இன்னொருத்தர் சொன்னார், அவரை புரிந்து கொள்ளவே முடியாது, அறிவுக்கு அரிதானவர், அறிவுக்கு அரியவராக, கிடைத்தற்கு அரியவராக இருக்கக்கூடியவர், அரிதற்கு அரிது. இன்னொருத்தர் சொன்னார், இதெல்லாம் இல்லை, கடவுளை பெறுவது மிக மிகச் சுலபம், மிகவும் எளியவர், அது பழச்சுவையென அமுதென அரிதற்கு எளிதென அரிதற்கு அரிதென ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக சொல்லுகிறார்கள். அமரரும் அறியார். தேவர்களால் கூட அந்த ஆண்டவனை முழுமையாக உணர்ந்துவிட முடியாது. அவரவர்களுக்கு எப்படி அனுபவமோ அப்படியெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்களே தவிர, முழுமையாக அந்த ஆண்டவனை யாராவது தெரிந்து கொண்டு விட்டார்களா, உணர்ந்து கொண்டு விட்டார்களா என்றால் இல்லை. ஆனால் இது அவன் திருஉரு, இவன் அவன் என்று எங்களால் சொல்ல முடிகிறது. எப்படி? எங்களுக்காக தேவர்களுக்கு கூட எட்டாத நீ இறங்கி வந்திருக்கிறாய். அப்படி இறங்கி வந்து எங்களுக்காக நீ காட்சி கொடுக்கிறாய். அப்போது நாங்கள் என்ன செய்கிறோம்? இதுதான் அவனுடைய திருஉரு என்று சொல்லுகிறோம், இவன் அவன் என்று சொல்லுகிறோம். புலித்தோலை அரைக்கசைத்து நீ வந்தால் இதுதான் சிவபெருமான் என்று எங்களாலே அடையாளம் காட்ட முடிகிறது. இது அவன் திருஉரு, இது அவன் என்றெல்லாம் நாங்கள் சொல்கிறோமே, அப்படி எங்களுக்கு ஒரு பேற்றினை நல்கியிருக்கிறாய். மது வளர் பொழில் உத்தரகோஷமங்கை உள்ளாய் திருப்பெருந்துறையாய். திருப்பெருந்துறை என்கிற ஆவுடையார் கோவிலில்தான் திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை மணிவாசகப் பெருமான் பாடியதாக ஐதீகம். இதுவரைக்கும் இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல்களில் திருப்பெருந்துறை உரையாய், திருப்பெருந்துறை உரை மன்னா, திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடியவனே, திருப்பெருந்துறை எழுந்தருளிய இறைவனே என்றெல்லாம் சொன்னவர், இந்த பாடலில் இன்னும் ஒரு ஊரை குறிப்பிடுகிறார், திரு உத்தரகோஷமங்கை. இந்த உத்தரகோஷமங்கை என்கிற திருத்தலத்தில்தான் மிக பெரிய நடராஜ திருமேனியாக எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறார், மரகத நடராஜர். இந்த மரகத நடராஜரை நினைத்தோ அல்லது மணிவாசகப் பெருமானுடைய வாழ்க்கையில் உத்தரகோஷமங்கையில் அவருக்கு வழிகாட்டி அவரை ஆற்றுப்படுத்தியதை நினைத்தோ மணிவாசகப் பெருமான் இந்த பாடலில் திரு உத்தரகோஷ மங்கை உள்ளாய் என்று குறிப்பிடுகிறார். ஏன் இரண்டு திருத்தலங்களை இந்த பாடலில் வைக்கிறார்? இந்த பாடலின் முதல் பகுதியில் என்ன சொல்லுகிறார்? அமரரும் உணரார், ஆனால் அப்படி அமரர் உணர முடியாத ஆண்டவன் எங்களுக்காக இறங்கி வந்து பல வடிவங்களை காட்டுகிறார். திருப்பெருந்துறையில் ஒரு வடிவம், உத்தரகோஷ மங்கையில் ஒரு வடிவம், இன்னும் சொல்லப்போனால் மற்ற திருத்தலங்களிலே ஒவ்வொரு ஊரிலே ஒவ்வொரு வடிவம். இப்படி பல திருத்தலங்களிலே பல வடிவங்களை, அது மாத்திரமில்லை ஒரே தலத்திலே கூட அந்தந்த அடியாருக்கு தக்கவாறு பல்வேறு வடிவங்களை எடுத்து அந்த படிவங்களிலே எல்லாம் காட்சி கொடுக்கக்கூடியவர்தானே. ஆகவே அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த இறைவனை உத்தரகோஷ மங்கை உள்ளாய், திருப்பெரும் துறையாய் என்று அழைக்கிறாய். இப்படி அழைத்து, நாங்கள் உன்னை வணங்குகிறோம், உன்னை எப்படி வணங்க வேண்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நீ எங்களுக்கு காட்ட வேண்டும். இந்த அதிகாலை நேரத்தில் நாங்கள் எதற்காக தெரியுமா உன்னுடைய இடத்திலே வந்து நின்று உன்னை வேண்டுகிறோம்? எது எம்மை பணிகொள்ளும் ஆறு, எம்மை எப்படி உன்னுடைய பணியில் ஆட்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை இறைவனே நீயே தீர்மானித்து எங்களை அந்த பணியிலே ஆட்படுத்தி கொள்ள வேண்டும். எது எம்மை பணி கொள்ளும் ஆறு, அதை எங்களுக்கு கொடு. நாங்கள் இங்கே வந்து உன்னிடத்திலே கேட்பது அதுதான். நாங்கள் எந்த வகையான கைங்கரியம் செய்ய வேண்டும், எந்த வகையான தொண்டு செய்ய வேண்டும் என்பதை நீ தீர்மானித்து எப்படி எங்களை பணி கொள்ள வேண்டுமோ அப்படி பணி கொண்டு விடு. நாங்கள் உனக்கு அடைக்கலம், எங்களுக்கு விழிப்பு வந்துவிட்டது, எங்களுடைய உள்ளத்தில் வெளிச்சம் உதயமாகிவிட்டது.
அந்த வெளிச்சத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். அந்த வெளிச்சத்தில் எங்களை பணிகொள்ள வேண்டும் என்று உன்னிடத்திலே வேண்டுகோளை வைக்கிறோம். எது எம்மை பணிகொள்ளும் ஆறோ அந்த ஆற்றை, ஆறு என்றால் வழி, எது எங்களை உனக்கு பணிவிடை செய்யக்கூடிய, தொண்டு செய்யக்கூடிய வகையிலே ஆற்றுப்படுத்துமோ அந்த வழியிலே எங்களை நீயே நடக்கச் செய்ய வேண்டும். நீயே அந்த வழியை எங்களுக்கு தர வேண்டும். எது எம்மை பணிகொள்ளும் ஆறு அது கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதிகாலை பொழுதில் உன்னை வணங்குவதற்கு நாங்கள் வெளிச்சத்தோடு வந்துவிட்டோம். இந்த ஒரு நாள் பொழுதுக்காக மாத்திரமில்லை, எங்களுடைய வாழ்க்கையில் விழிப்பு வந்துவிட்டது. எங்களுடைய உள்ளத்திற்குள்ளே ஞான வெளிச்சம் வந்துவிட்டது. அந்த ஞான வெளிச்சத்தில் உன்னை வணங்குவதற்காக வந்து நிற்கிறோம். இனிமேல் எங்களுடைய வாழ்க்கை உன்னுடைய திருத்தொண்டிலேயே செலவழிய வேண்டும் என்று கேட்பதாகத்தான் இந்த திருப்பாடல் அமைகிறது.